பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திப்பதற்கு தேவன் தந்த நல்ல தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னையா தினந்தோறும் இப்படி சொல்கிறீங்க அம்மிங்க? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. ஏன் தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 103 சங்கீதம் 14 வசனத்திலே அருமையான ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 103 சங்கீதம் 14-15 வசனத்தை ரெண்டையும் வாசிக்க கேட்போம். நம்முடைய உருவம் இன்னது என்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அதனாலதான் நான் சொல்றேன், மறுபடியும் ஆண்டவர் கொடுத்த தருணத்திற்கு நன்றின்னு சொல்றேன். நீங்களும் வேதத்தை எடுத்து ஒரு காரியத்தை நான் தியானித்து வந்தோம். 1 சாமுவேல் 3 20 வசனத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. என்னோடு சேர்ந்து நீங்களும் பாட போறீங்க. என் சித்தம் அல்லே உன் சித்தம் நாதா, எல்லாமே அல்லே உமாலே ஆகும், எல்லாமே அல்லே உமாலே ஆகும். என் சித்தம் அல்லே உன் சித்தம் நாதா, எல்லாமே அல்லே உமாலே ஆகும், எல்லாமே அல்லே உமாலே ஆகும். அடிமைதானே யஜமானீரே என்னாதா, அடிமைதானே யஜமானீரே என்னாதா. பலவிலானே பலவானீரே என்னாதா, பலவிலானே பலவானீரே என்னாதா. எல் சித்தம் அல்லே உன் சித்தம் நாதா, எல்லாமே அல்லே உமாலே ஆகும், எல்லாமே அல்லே உமாலே ஆகும். காலையில் தோன்றி மாலையில் மறைவம் அல்லாதா, காலையில் தோன்றி மாலையில் மறைவம் அல்லாதா. மலர் போல் பூத்து நிழல் போல் மறைபவன் ஆதா, மலர் போல் பூத்து நிழல் போல் மறைபவன் ஆதா. மறுபடியும் வாசிக்கலாம். 1 சாமுவேலில் புஸ்தகம் 3:20. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல்
சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால், என் சாட்சி மெய்யாயிராது. உண்மைதானே? நம்மளை குறித்து நல்லதை மட்டும்தான் சாட்சி சொல்லுவோம். ஏதாவது நான் தவறாக செஞ்சேன்னு சாட்சி சொல்றதுக்கு மனசு வர, அப்படி இருந்தால் பூசி முழுக பார்ப்போம். ஏதாவது ஒன்றை சொல்லி ஓப்பனாக சொல்ல முடியுமா, ஐயா ஆண்டவர் மத்தியில் நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன். ஏன்னா எவ்ரேயரில் வாசிக்கிறோமே, அவர்களெல்லாம் தூரத்திலே அதை கண்டு அணைத்து கொண்டு அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள்னு சொல்கிறாங்களே. நம்மளை பார்த்து ஒரு பரதேசின்னு சொன்னால் என்ன கோபம் வரும்? நாம் பெரிய என்னமோ சுதேசியாக ரொம்ப நாள் இருக்க போகிற மாதிரி. பரதேசி எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. எனக்கு அன்பானுள்ளே, கள்ளனுக்கு கூட கிடைச்ச நமக்கு கிடைக்குமோ நம்ம தெரியாது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று கிடைத்தது. எனக்கு அன்பானுள்ளே, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது என்பதை அறிந்திருக்கிறேன். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் கொடுக்கிற சாட்சியே மெய்யான சாட்சி. இந்த சாமுவேலை ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி இங்கே வாசிக்க கேட்டோம். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி யாரு? திரும்ப வாசிக்க 20 வசனத்தை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. யாருடைய தீர்க்கதரிசி? மக்கள்லாம் சொன்னாங்க ஞான திருஷ்டிக்காரன் நாங்க பழைய ஏற்பாட்டில், ஆனா இங்க தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்பது. தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. ஏன்னா இந்த சாமுவேல் சிறுபிள்ளை பிராயத்திலிருந்து அன்னாள் பொருத்தனையோடு கொண்டு விடப்பட்ட ஒரு மனிதன். அவளே சொல்றா 1 சாமுவேல் 27 வசனத்தில் பார்க்கிறோம். இந்த பிள்ளைக்காக ஏலி இடத்துல கொண்டு விடுறா. 24 வசனத்திலிருந்து பார்க்கிறோம், அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 1 சாமுவேல் 1:24 மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு திருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக்கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள் என் ஆண்டவனே இங்கே உம் அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். அப்படி அழுது தன் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கும்படி கெஞ்சி, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உமக்கேனு தருவேன்னு சொல்லி ஒப்புவிக்கப்பட்டதுமல்ல அவள் கொண்டு வந்து சாட்சியாய் விட்ட பிள்ளை இந்த சாமுவேல். இந்த சாமுவேல் காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா அதையும் வாசிக்கலாம். 3 அதிகாரம் 1 வசனத்தில் பாருங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்த சாமுவேலை குறித்து ஒரு சாட்சி இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேல் என்னும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி
என்று தான்ல இருந்து பெயர்சபா மட்டும் சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. ஏன்னா ஜனங்களுக்கு விளங்கணும் நம்ம தீர்க்கதரிசின்னு. நானா போய் தம்பட்டு அடிக்கக்கூடாது. தீர்க்கதரிசி தீர்க்கதரிசிக்கு இன்னைக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா சில தீர்க்கதரிசிகள் இன்றைக்கும் தெரியும் சில காரியங்களை சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அப்படியா அப்படிங்கிறவங்களும் உண்டு. என கண்பான உள்ளே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், வரப்போகிற காரியத்தை குறித்து தீர்க்கமாய் திட்டமாய் சொல்லுகிறவர் தீர்க்கதரிசி. என்ன சொன்னார் எலியா சொன்னார், என் வார்த்தை இல்லாமல் இந்த பேசத்தில் பனியோ மழையோ பெய்யாது. அது டைம் சொன்னார், 3 வருஷம் 6 மாதம். அது வரைக்கும் ஒரு சொட்டு பனியும் இல்லை மழையும் கிடையாது. சம்பவிக்க போகிறதை சொல்லுகிறவர் தீர்க்கதரிசி, நடந்தது சொல்றதில்லை. என கண்பாருடைய இவரை குறித்து இந்த சாமுவேலை குறித்து இஸ்ரவேலருடைய சகல தேசங்களிலும் விளங்கினது. அதுவும் எல்லை ஒன்று வச்சிருக்காங்க, தான் முதல் பெயர் சபா வரைக்கும். இந்த பெயர் சபானா என்ன? ஏன் இந்த பெயர் சபாவை இங்கே குறிப்பிட்டார்? இதை உங்களுக்கு தெரியணும். பாருங்க, ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் நீங்கள் பலமுறை படித்திருக்கிறீர்கள். 14 வசனத்திலிருந்து ஆகார் என்ற ஒரு அடிமை பெண்ணை அதிகாலையில் ஒரு அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து பிள்ளையும் அவள் தோளில வைத்து அவன் அனுப்பிவிட்டான். அவள் போய் எங்கே அலைந்து திரிந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெயர் சபாவினுடைய வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அது மட்டுமல்ல, இந்த பெயர் சபா என்பதற்கு அர்த்தம் என்ன? இது வனாந்தரம் தெரிஞ்சிருச்சு, இதனுடைய அர்த்தம் என்ன? ஆதியாகமம் 21:22 வாசிங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா தெரியட்டும். அக்காலத்தில் அபிமலேக்கும் அவன் சேனாபதியாகிய பீகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கி இருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அதற்கு ஆபிரகாம், நான் கொடுக்கிறேன் என்றான். ஆனாலும் அபிமலேக்குடைய வேலைக்காரர்கள் அதாவது கைவசப்படுத்திக் கொண்ட தனக்குரியது ஆக்கி கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமலேக்கை கடிந்து கொண்டான். அதற்கு அபிமலேக்கு, இந்த காரியத்தை செய்தவன் ஏன்னா உம்முடைய ஊற்றுக்களை கைவசப்படுத்தி கொண்டவனோ அதை மூடி போட்டவனோ யாருன்னு எனக்கு தெரியாது, இன்னான் என்பது எனக்கு தெரியாது, நீயும் இதை செஞ்சவன் யாருன்னு எனக்கு அறிவிக்கவில்லை. இன்று நான் கேட்டதே அன்று இதற்கு முன்னே நான் கேள்விப்பட்டதும் இல்லை என்றான். அப்பொழுது ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமலேக்கு கொடுத்தான். அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆபிரகாம் ஏழு பெண்ணாட்டு குட்டிகளை தனியே நிறுத்தினான். ஏன்னா அபிமலேக்கு உடனே கேட்கிற இது என்னத்துக்கு நிறுத்தினான் குறித்து நீர் சாட்சியாக இந்த ஏழு பெண்ணாட்டு குட்டிகளை என் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டுக் கொண்டபடியா அந்த இடம் பெயர் சபா எனப்பட்டது. அல்லேலூயா. ஏன்னா வேதத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சும்மா எழுதுறதே கிடையாது. நமக்கு அந்த வருத்தங்கள் சில நேரம் விளங்காததுனால என்னமோ சாதாரணமாக வாசிட்டு போயிடுறோம். பெயர் சபா என்றால் உடன்படிக்கை.
உடன்படிக்கை செய்து கொண்ட இடம். ஏன்னா மோசேட்ட கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். என்ன வர்றாரு? யாத்திராமன் 34:10 வாசிக்கிறோம், இதோ நான் உன்னோரோடு உடன்படிக்கை செய்கிறேன், உடன்படிக்கை பண்ணுகிறேன். யாத்திராமன் 34:10 மோசே இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இதோ நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன், உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆண்டவர் உடன்படிக்கை பண்றதுக்கு அடையாளங்களை வைத்திருக்கிறார். என கண்வானுலே இங்க அபிமலைக்கும் ஆபிரகாமும் உடன்படிக்கை பண்ணி கொண்ட இடத்துக்கு பேர் என்னது? பெயர் சபா. இந்த பெயர் சபா மட்டும் விளங்குச்சான். ஏன் தெரியுமா? இந்த பெயர் சபால ஆபிரகாம் 7 ஊற்றுக்களை தோண்டினான். ஆனால் அந்த பெலிஸ்தியர்கள் வந்து எல்லாவற்றையும் தூர்த்து போட்டார்கள். ஈசாக்குக்கு ஆண்டவர் தரிசனமாகி ஆதியாகமும் 26 முதல் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சமே அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமலேக்கு இடத்திலே போனான். அங்கே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ எங்க போகக்கூடாது, எங்க போகணும் சொல்வார். நீ எகிப்துக்கு போயிடாது, அந்த அடிமைத்தனத்துக்கு போயிடக்கூடாது. எனக்கு அன்பானுலே, ஆனா இவன் என்ன சொன்னான்? தங்கி இருந்தான். அங்கே அநேக நேரங்களில் இவனுக்கு நெருக்கங்கள் ஒடுக்கங்கள்லாம் வந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் உட்கார்ந்து படிங்க. 12 வசனத்தில் பார்க்கிறோம், ஈசாக்கு விதவிதைத்தான், ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆட்டு மந்தையும் அநேகம் இருந்தபடியினாலே அவன் மேல் பொறாமை உடைய எங்க இடத்துக்கு வந்து குடியேறினாலும் இவ்வளவு முன்னேறிட்டானே. இன்னைக்கு உங்கள் ஊருக்குள்ளே இப்படி தான் உங்களை குறித்து சொல்லுவாங்களான்னு பார்த்துங்க. இங்கே வந்து குடியேறினாலும் இவ்வளோ வளர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டார்கள். ஏன்னா இவ்வளவு முன்னேறானே, இவனுக்கு எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய ஊற்றுக்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? தூர்த்து போட்டாங்கன்னு அர்த்தம், மண்ணை போட்டு மூடிட்டான். அபிமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை விட்டு போயிரு. அது மட்டும் இல்ல, எங்களை தூற்று, அதாவது தூற்று போட்டது மட்டும் இல்ல, நீ எங்களை பாக்கிலும் பலத்தவன் ஆயிட்ட, ஆகையினால எங்களை விட்டு போயிருந்தாங்க. அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு, ஏன்னா கர்த்தர் சொன்னார் நீ அங்க போனா இருந்தாரு, ஆனா இவன் சொன்னா எங்களை விட்டு போயிருந்தான். எந்த சத்தத்துக்கு செய்து கொடுக்க போறோம்? அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோன்றி தன் அகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின் படியே பெயரிட்டான். இல்லையா? ஊற்று தண்ணீரே என் தேவ அபியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வதியம் என்னே சகத்தரே, ஆசீர்வதியம் என்னே சகத்தரே, ஆவியின் பரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் பரங்களினால் என்னை நிரப்போ, தண்ணீரே தேவ அபியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஐயா, ஆசீர்வதிக்கும் இயேசு வனாந்தரத்திலே தூர்த்து போட்ட ஊற்றுகளை திரும்ப திறக்கிறான்.
அதிலிருந்து நீர் சுரக்குது. பதினஞ்சாம் வசனத்தை பாருங்க, இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆதியாகம 26:15. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போயிரும், எங்களை பார்க்கிலும் நீ பலத்தனாயிட்ட என்றான். அப்பொழுது ஈசாக்கு புறப்பட்டு போய் கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்தபின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டமான துறவுகளை மறுபடியும் தோண்டி பெயர் சபானா தூர்த்து போட்ட இடத்துல தோண்டினா கூட ஆசீர்வாதம் வரும். அடைக்கப்பட்ட இடத்திலிருந்து ஊற்றுக்கள் சுரக்கும். தன் தகப்பன் அவைகளுக்கு என்ன பேரிட்டானோ அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்கினுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது எங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அதற்கு என்ன பெயரிட்டான்? ஏசேக்கு என்று பெயரிட்டான். திரும்ப போய் இன்னொரு ஊற்றை தோண்டினான், வேறொரு ஊற்றை தோண்டினான், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார். அதனால் அதற்கு பெயரிட்டான் சித்னா என்று பெயரிட்டான். ஏசேக்கு என்றால் வாக்குவாதம், சித்னா என்றால் பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நெருக்கத்துக்கு மேல நெருக்கம். அவிடம் விட்டு போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர் வாக்குவாதம் பண்ணவும் இல்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். என கன்பானுலே, பெயர் சபா என்றால் என்ன அர்த்தம்? அலைந்து திரிந்த வனாந்தரம் தான். ஆனா அந்த பெயர் சபா என்பதற்கு அர்த்தம் என்ன? ஏழு ஊற்றுக்களை தோண்டி பொறாமையினால தூர்த்து போட்டாலும் எந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்கோ அதே இடத்துல உனக்கு மறுபடியும் சுரக்க செய்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் நீங்க எந்த இடத்துல நெருக்கம், பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதோ கர்த்தர் உங்களை அந்த இடத்துல இருக்க சொன்னா இருங்க. நிச்சயமா அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துலயே உன்னை ஆசீர்வதிக்கும்படி பீகோலும் சேனாபதியான பீகோலும் அவனிடத்துல வந்து 22 வசனத்தை சொன்னாங்களே, நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொன்னது மட்டுமல்ல, ஆகையால் எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே எனக்கும் தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். எனக்கு அன்பானவர்களே, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம், பலவானிடத்திலிருந்து மதுரம். நியாயாதிபதிகள் 14:14 வாசிக்கிறோம், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும். எந்த இடத்துல உன்னை நெருக்கினாங்களோ அந்த இடத்துல மறுபடியும் கர்த்தர் ஊற்றை தந்து ஆசீர்வதிப்பார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்கிறீங்க நல்லதுதான், கேட்கிறீங்க நல்லது, பரவசம் அடைகிறீர்கள் நல்லது. சிலர்லாம் சொல்றீங்க, ரெண்டு கண்ணும் தெரியாம வேத வசனத்தை என்னையா அழகா வச்சிருப்பாருங்க, இதுதாங்க எனக்கு சொத்து, வேற நான் பெரிய பங்களா வாங்கி வைக்க வேண்டாம், பெரிய நிலம் வாங்கி வைக்க வேண்டாம், காடுகரை வாங்கி வைக்க வேண்டாம், கர்த்தருடைய வசனம் இருந்தா போதும், அது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து பரவசம் அடைகிற நீங்க, இந்த ஊழியத்திற்கான தேவைகள் எத்தனையோ உண்டு. எனக்கு அன்பானவர்களே,
எங்கிட்ட இருக்கிற மக்கள் பூரா ரெண்டு கண்ணும் பார்வை இல்லாதவங்க, சொல்லப்போனால் நல்ல வருமானமே இல்லாதவங்க. மறித்தா கூட அடக்கம் பண்ணுறதுக்கு சொந்தக்காரன் வரமாட்டான். கவர்மெண்ட் வேலை இருந்தால் ஒழிய, பாதி பேருக்கு எல்லாருக்கும் எங்கே அரசாங்க வேலை இருக்குது? சாலை ஓரங்களிலும் வீதிகளிலும் நிற்கிறதை பார்க்கிறீர்கள். இப்படிப்பட்ட மக்கள் மறித்தா கூட அடக்கம் பண்ணுறதுக்கு மதுரையில் ஒரு ஃபண்டை ஏற்படுத்தினோம், அநேகர் உதவினீர்கள். மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. திருநெல்வேலியில் ஒரு ஆலயம் இருக்கிறது, அங்கேயும் இதுவரை ரெண்டு பேருக்கு அப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். இன்னும் வரும் நாட்களில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு ஒரு 30 பேர் எந்திரிக்கணும். எதுக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு. இது எதுக்குன்னீங்கன்னா பேங்க்கில் வச்சுட்டு அதில் அரசாங்கம் அனுமதிக்கிற ஒரு சின்னதான் கிடைக்கும் நமக்கு, ஃபிக்ஸடாக வச்சுட்டா வருஷத்துக்கு ஒன்றோ ரெண்டோ இப்படி நடக்கும்போது அதிலிருந்து எடுத்து செலவழிப்பதற்கு. நீங்களும் கர்த்தரால் ஏவப்பட்டால் என்றைக்கும் உங்கள் பெயர் விளங்கணும்னா இப்படிப்பட்ட நன்மைகளை செய்யலாம். மதுரையில் பெயிண்ட் அடித்தே 12 வருஷம் ஆச்சு, எத்தனையோ சேர் உடஞ்சி கிடக்கு, திருநெல்வேலியில் ஆடிய கூட வைக்கப்படலை. இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவலாம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் சபையில் சாப்பாடு உண்டு. பிறந்தநாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் உதவலாம். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் தாங்கலாம், கட்டாயமல்ல, விசன்னமாயல்ல. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:8 புருஷர்கள் தங்கள் பரிசுத்த கைகளை உதற்றி ஜெபிக்க வேண்டும் என்று எழுதினானே, அப்படி கைகளை உயர்த்தும் போது எத்தனை ஆசீர்வாதம். அன்றைக்கு மோசே கையை உயர்த்தி நின்றான், அமலேக்கியர் முறியடிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உம்மை நோக்கி தன் கைகளை உயர்த்தி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற கொடுக்கிற எல்லா மக்களையும் உம்முடைய திருக்கரத்தினாலே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பீரார். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021 3643 1, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இந்நேரம் இந்நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.